பாபுஸ் குக்கிங் சேனலில் இன்றைக்கி நம்ம செஞ்ச டிஷ்ஷு தான் கடலை மிட்டாய். இந்த மாதிரி நான் பாதி பக்குவத்தில் எடுக்கும்போது இதை வந்து கடலை மிட்டாய் எடுத்துட்டேன். நூறு நல்லா நம்ம பக்குவம் ஊட்டும்போது இந்த மாதிரி கருவு வரும்போது இந்த மாதிரி ரவுண்டாக கடலை மிட்டாய் பண்ணியிருக்கேன். இது நெக்ஸ்ட் நூறு வீடியோவில் நான் சொல்கிறேன். வாங்க கடலை மிட்டாய் எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பாபுஸ் குக்கிங் சேனலில் இன்றைக்கி நம்ம சமைக்க போகிற உணவு பேர் வந்து கடலை மிட்டாய் பண்ண போகிறோம். வேர்க்கடலை வந்து நான் ஒரு 200 கிராம் இதை உரித்து எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வெல்லம் வந்து ஒரு 150 கிராமு, ஏலக்காய் உரை வந்து ஒரு 7 நம்பர், முந்திரி வந்து ஒரு 5 எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம வேர்க்கடலை நல்லா வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வெள்ள பாவு பண்ணி அதுக்கப்புறம் நம்ம கடலை மிட்டாயை செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். சிம்மிலே வச்சு பொறியாக கலரி விடுறேன். வேர்க்கடலை நல்லா வரப்பட்டோன்னா அந்த ஸ்மெல் வரும். இந்த பக்கம் வந்தோம்னா நம்ம எடுத்துட்டு ஒரு முரத்தில் கொட்டி நம்ம தோலை உரிச்சு எடுத்துக்கலாம். வேர்க்கடலை நல்லா வரப்பட்டுச்சு, இப்போ நம்ம முரத்தில் கொட்டிக்கலாம். வீட்டில் இருக்கிற ஒரு டம்ளர் எடுத்து வச்சு இந்த மாதிரி உடச்சி விட்டிங்கன்னா நல்லா வரும். ஊர் நல்லா உடச்சிடலாம். இந்த பக்குவத்துக்கு நம்ம இது மாதிரி உடச்சி எடுத்துக்கணும். இப்போ உடச்சி எடுத்து நம்ம வேர்க்கடலை மட்டும் தனியாக எடுத்துடலாம். வேர்க்கடலை இந்த மாதிரி வறுத்து எடுத்து இந்த மாதிரி உடச்சி எடுத்தாச்சு. நம்ம அடுத்து நம்ம வெள்ளை பாவு காய்ச்சிக்கலாம். வெள்ளத்தை நல்லா இந்த மாதிரி நுணுக்கி எடுத்து வச்சாச்சு, போட்டுங்க. நம்ம வெள்ளை பாவுக்கு தேவையான தண்ணி ஊற்றிங்க. பாவு பக்கம் வர வரைக்கும் நல்லா திக்காக நான் உணவுறது நம்ம வேர்க்கடலையை போடணும். இலக்காய் முந்திரி வந்து நம்ம மிக்சியில் அரைச்சி போடுறோம். இலக்காய் போட்டுங்க, முந்திரி போட்டுங்க, மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். எல்லாத்தையும் வந்து நல்லா கொதிச்சு பொங்கி வரும். அதெல்லாம் திக்காக ஆகட்டும், திக்காக வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். வெள்ளம் நல்லா பாவு பக்கத்துக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க முந்திரி இலக்காய் வந்து போட்டுக்கலாம். இலக்காய் முந்திரி அரைச்சி வச்சுருங்க, இப்போ போட்டுருங்க. இதெல்லாம் போட்டு கலரி விடுங்க. நல்லா இலக்காய் முந்திரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வேர்க்கடலையை போட்டுக்கலாம். வேர்க்கடலையை போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். வேர்க்கடலை நல்லா ஊற்றிக்கிச்சு பாருங்கள். நம்ம ஒரு தட்டில் ஊற்றி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பக்கம் வந்துடுச்சு பாருங்கள். நல்லா இந்த பக்கம் வந்தோன்னா ஒரு தட்டில் அப்படி விட்டு கொட்டிடுங்க. சப்பாத்தி கட்டந்தால் இப்படி எடுத்து பொறுமையாக தட்டி விடுங்க. சூட்லேயே பண்ணுங்கள், எல்லாம் சீரம் கட்டி ஆகிடும். ஒரு 5 நிமிஷம் ஆனால் நம்ம கத்தி எடுத்து கட் பண்ணிக்கோங்க. கடலை மிட்டாய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஆற விட்டு இந்த மாதிரி கட் பண்ணி பீஸ் பீஸாக எடுத்து வச்சுட்டேன். நீங்களே வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதில் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எல்லோருக்கும் மனமாக நன்றிகள்.